வணக்கம். ராகி சிறுதானியங்களில் மிக முக்கியமான ஒரு சூப்பர் ஃபுட்னே சொல்லலாம். இரும்பு சத்துக்கள் குவிஞ்சு கிடக்கக்கூடிய ராகியில் ஏராளமான ஆரோக்கிய நன்மைகள் நிறைஞ்சிருக்கு. இதை நீரிழிவு நோயாளிகள் எடுத்துக்கும் போது ரத்தத்தில் சர்க்கரை அளவு எகராமல் கட்டுக்களில் வச்சுக்க முடியும். அதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நீரிழிவு நோயாளிகளுக்கு ராகி நல்லது தான், ஆனால் அதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் சர்க்கரை ஏறுமா குறையுமா அப்படிங்கிறது இருக்குது. ராகி அப்படின்னாவே பொதுவாக கஞ்சி கூழ் இல்லைன்னா களியாக சாப்பிடுவோம். ஆனால் சர்க்கரை நோயாளிகள் அப்படி சாப்பிட்டா நிச்சயம் இரத்த சர்க்கரையின் அளவு அதிகரிக்குமே தவிர குறையாது. கேழ்வரகை மாவாக எடுக்காமல் கெட்டியான உணவாக எடுத்துக்கும் போது தான் இரத்த சர்க்கரை அளவு கட்டுக்குள்ளே இருக்கும். ராகி ஏன் சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகியில் குறைந்த கிளைசமிக் குறியீடு இருக்குது. அதனால் திடமான ராகி உணவுகளை எடுத்துக்கும் போது அதில் இருக்கிற குளுக்கோஸ் ரத்தத்தில் மிக மெதுவாக கலக்க ஆரம்பிக்கும். நீரிழிவு நோயாளிகள் குறைந்த கிளைசமிக் உணவுகளை எடுத்துக்க வேண்டியது மிக முக்கியம். அதனால் ராகியை கண்டிப்பாக அவங்க உணவில் சேர்த்துக்கலாம். ராகியில் நார்ச்சத்துக்களின் அளவு மிக மிக அதிகம். குறிப்பாக கரையும் நார்ச்சத்துக்கள் மிக அதிகம். அதனால் நீரிழிவை நிர்வகிப்பதற்கு இந்த நார்ச்சத்துக்கள் மிகவும் முக்கியமாக இருக்கிறதுனால தாராளமாக நம்ம ராகியை எடுத்துக்கலாம். இது ரத்தத்தில் மிக மெதுவாக குளுக்கோஸை வெளியிடுறதுனால ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு உடனடியாக அதிகரிக்காமல் பார்த்துக்க முடியும். நம்முடைய உடம்புக்கு தேவையான நிறைய ஊட்டச்சத்துக்கள் இந்த ராகியில் இருக்குது. குறிப்பாக வைட்டமின் B1, வைட்டமின் B3, வைட்டமின் B6, கால்சியம், பொட்டாசியம், இரும்புச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இதில் நிறையவே இருக்குது. ராகியை உணவாக எடுத்துக்கும் போது அதில் இருக்கிற அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் வயிறு நிரம்பிய உணர்வை கொடுக்கும். நீண்ட நேரம் பசி எடுக்காமல் கட்டுப்படுத்தும். குறிப்பாக உணவு உண்ட பின் நிறைய சாப்பிட்ட திருப்தியும் ஏற்படும். அதனால் நீரிழிவு நோயாளிகள் அதிக கலோரி உணவுகள் எடுத்துக்காமல் தவிர்த்துக்கலாம். ராகி இயற்கையிலேயே அதிகப்படியான நார்ச்சத்துக்களை கொண்டிருக்கிறதுனால இதில் பச்சையம் மிக மிக குறைவு. செலியாக் நோய் போன்ற பச்சையம் அதிகம் கொண்ட உணவுகளால் ஏற்படும் பிரச்சனைகளோ அல்லது குளுட்டன் அலர்ஜியோ ராகியை பயன்படுத்தும் போது உண்டாகாது. நான் ராகியை நீரிழிவு நோய் இருக்கிறவங்க எப்படி எடுத்துக்கணும்னா, ராகி ரவை கஞ்சி, ராகி அடை, ராகி தோசை இந்த மாதிரி எடுத்துக்கலாம். மதிய உணவுக்கு பார்த்திங்கன்னா ராகி அடை, ரொட்டி, ராகி சப்பாத்தி, ராகி உப்புமா, முளைக்கட்டிய ராகி சாலட் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இரவு உணவில் ராகி சூப், ராகி கிச்சடி இந்த மாதிரி எடுத்துக்கும் போது ஊட்டச்சத்துக்களும் முழுமையாக கிடைக்கும். கிளைசமிக் குறியீடும் குறையும். உடனடியாக இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாகாமலும் தடுக்க முடியும். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.